Hi guys, welcome to Nida's Creations. இன்றைக்கி நம்ம ஒரு ஃபிஷ் கறி தான் பார்க்க போகிறோம். எப்படி ஃபிஷ் கறி வைக்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தேடு, எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள அடி போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் அதிக பேர் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இனி நமக்கு மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் என்னங்கிறத பார்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். எப்போவுமே நம்ம ஃபிஷ் கறி வைக்கும்போது கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுறது ரொம்ப டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். அதில் அரை இன்ச் அளவு இஞ்சி பொடியாக நறுக்கியதும் ஒரு 7-8 பல் அளவு வெள்ளைப்பூடையும் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா எண்ணெயில் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். கூடவே மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணது அதையும் நான் போட்டுக்கிறேன். ஒரு 7-8 அளவு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ண வீடியோ மிஸ் ஆகிடுச்சு, உங்களுக்கு பார்த்தா தெரியும் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு வெந்தயம், 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு நல்ல மிளகு, பெப்பர் இவ்வளோத்தையும் ஆட் பண்ணி நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் ஆகிறது வரைக்கும் நமக்கு வதக்கி எடுக்கலாம். வெங்காயத்தை நான் ஏன் பெருசாக கட் பண்ணேன்னா, இதை நம்ம அரைச்சி தான் எடுத்துக்க போகிறோம், அதனால தான் பெருசாக எடுத்துக்கிறேன், அரைஞ்சி எடுத்துருக்கேன். இனி நான் தக்காளி நல்லா பழுத்து ஒரு 2 தக்காளி எடுத்துக்கிறேன். அதை அப்படியே போட்டு தான் வதக்கி எடுக்கிறேன். தக்காளியை நம்ம கட் பண்ணி வதக்கணும்னா அது நல்லா வெந்து குழஞ்சி போயிடும், அதனால தான் எப்படி வதக்குறேன். ரொம்ப வதங்கள்லாம் வேண்டாம், அதோட தோல் பகுதி விட்டு வர்றது வரைக்கும் நமக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு விதம் எல்லாமே வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவில் நான் வந்து புளி எடுத்துக்கிறேன். இந்த புளியையும் அது கூட சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். கொடம்புளி ஆட் பண்ணுறதா இருந்தால் நம்ம ஃபைனல் ஸ்டேஜில் கறிவேப்பிலை கூட போட்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்து ஒரு 2 மினிட் அளவு நம்ம அடைச்சி வச்சதை வேக வச்சு எடுத்துக்கலாம். டூ மினிட்டுக்கு அப்புறம் நமக்கு இதை ஓப்பன் பண்ணலாம். எல்லாமே நல்லா வெந்து தக்காளியோட தோலெல்லாம் விட்டு வந்திருக்கு. இது கூட நம்ம கொஞ்சம் மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். என்ன மசாலானா மல்லிப்பொடி, மிளகுப்பொடி, மஞ்சள் தூள் இவ்வளவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மிளகுப்பொடி நம்ம ஆட் பண்ணுறது காரத்துக்கு ஏற்றாப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லிப்பொடி 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். மிளகுப்பொடியும் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணேன். மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். மிளகு வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறதா இருந்தால் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம், கலர் கொடுக்கும். நான் வந்து சாதா மிளகுப்பொடி தான் ஆட் பண்ணியிருக்கேன். இவ்வளோத்தையும் நல்லா வறுத்ததுக்கப்புறம் இந்த மிளகுப்பொடியோட மல்லிப்பொடியோட வாசனை பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்குனதுக்கப்புறமா இதை நம்ம நல்லா மை மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நான் நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன். நல்லா மை மாதிரி அரைக்கல, அதோட முன்னாடி உள்ள ஸ்டேஜ் வரைக்கும் எடுத்திருக்கேன். நல்லா மை மாதிரி அரைச்சாலும் ஓகே தான். அது கூடவே நான் கொஞ்சம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். 2 மிருங்கக்காய் பீஸ் ஆட் பண்ணுறேன். இவ்வளோத்தையும் சேர்த்து நமக்கு தேவையான தண்ணீர் விட்டு மீன் துண்டுகளையும் போட்டு வேக வைக்கணும். அதற்கு முதல்ல இந்த அரைப்பு வந்து நல்லா கொதிச்சு வரணும். அதுக்கப்புறமா நமக்கு மீன் துண்டுகளை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்து தான் கொதிக்க வச்சுருந்தேன். இப்போது மீன் துண்டுகளை நம்ம போடலாம். எப்போவுமே அரைப்பு கொதி வந்ததுக்கப்புறம் மீன் துண்டு போட்டு வைக்கும்போது நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போது நான் வந்து சூரை அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில், அந்த ஃபிஷ் தான் எடுத்திருக்கேன். நல்லா வேகட்டும், அடைச்சி வச்சு வேக வைக்கலாம். மீனை போட்டதுக்கப்புறம் அடிக்கடி ஸ்பூனால் நம்ம கிளறி விட்டுட்டு இருக்கக்கூடாது. அப்படி பண்ணால் மீன் பொடிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம அடுப்பில் போட்டு கொதி வந்ததுக்கப்புறம் சுட்டி தான் வைக்க வேணும். ஆல்ரெடி நான் சுட்டி வச்சுருக்கேன் இதை 2-3 தடவை. அந்த மாதிரி நல்ல ஃப்ளேவர் வரும், எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வருது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ மீனெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகனட் ஆயில் விட்டு பச்சை கறிவேப்பிலையும், கோகனட் ஆயில் சூடுபடுத்தாத பச்சை ஆயில் தான் அதுவும், போட்டு
நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துருக்கலாம் எடுத்துடலாம். இப்போ சுவையான டேஸ்டான நல்ல மீன் கறி ரெடி ஆகிடுச்சு. இந்த மீன் கறி சூரிய மீனில் மட்டும் இல்லை, எல்லா மீன்லேயும் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.